மைண்ட்ரிஸ்ட்ரி என்றால் சிட்டாடல் ஆஃப் உமன் என்ற அர்த்தம். இது 10ஆம் நூற்றாண்டு இறுதி பகுதியில் அமைக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. கைமர் பேரரசு எழுச்சியோடும் செழிப்போடும் இந்த கால பகுதியில் எழுப்பப்பட்ட இந்த ஆலய திருப்பணி ராஜேந்திரவர்மனின் பிரதம ஆலோசகராக இருந்த வேதியரால் முன்னெடுக்கப்பட்டு பின்னர் 5ஆம் நூற்றாண்டில் 5ஆம் ஜெயவர்மன் காலத்தில் நிறைவுற்றதாக கூறப்படுகின்றது. இதில் மிக அதிகமான என்ற கட்டிடவியல் நிபுணர்களால் வரையப்பட்டுள்ளது. இதில் முழுமையான சிற்பங்களும் கட்டிட அமைப்பும் இது ஒரு சிவாலயம் என்று தீர்க்கமான முடிவை எடுக்க வல்லதாக இருக்கின்றது. ஆலயத்தின் சுவர் செதுக்கு வேலைப்பாடுகள் மிக ரம்மியமாக இருக்கின்றது. இங்கு பிங்க் ஸ்டான்ஸ்டோன் என்னும் ஒரு வகையான சலவை கற்கள் கொண்டு இது அமைக்கப்பட்டுள்ளது. இந்த ஆலயத்தில் உள்ள சிற்பங்களை பார்ப்பதற்கு மிக ஆச்சரியமாக இருந்தது. நம்முடைய கைடு நுழைவாயிலில் உள்ள அந்த சிற்பங்களை மிக அருமையாக விளக்கி அதில் நரசிம்மர், ரன்னியன் அவனை வதம் செய்வது மற்றும் அந்த பூவிலை பாடல்கள், யானை மேல் இருந்து அந்த காட்சியை பார்க்கும் பொழுது மிக அருமையாக இருந்தது. கோயிலும் உள்ளே நுழையும் பொழுது அங்கு நந்தி பாதியாக வெட்டப்பட்டு இருக்கின்றது. அதில் கட்டடங்கள் சிதைவுற்று அந்த சிலைகள் எல்லாம் கை கால் என்று அங்கு உடையப்பட்டு இருப்பதை பார்க்கும்போது மிக வருத்தமாக இருந்தது. சில இடங்களில் அந்த இது யாருடைய செயல் என்று நாம் அறிந்து கொள்ள முடியவில்லை. அந்த தெய்வ விக்கிரகங்களை வைத்து அறிந்து அவற்றில் கண்ணம் வைத்து வெறும் குழியாக மட்டும் விட்டு சென்றிருக்கின்றார்கள். இதை பார்க்கும் பொழுது மிக வருத்தமாக இருக்கின்றது. அந்த கோயிலை சுற்றி வரும்பொழுது அங்கு பார்க்கக்கூடிய ஆச்சரியமான செய்தி, ராவணன் கைலாயத்தை தூக்குவதற்கும் அந் கை மலையில் மாட்டிக்கொண்டு சிவபெருமான் அங்கு அதை பார்ப்பதும் நாம் அங்கு தத்ரூபமாக வழிபட்டுள்ளது. நரசிம்ம அவதாரத்தில் ரன்னியனை அளிக்கும் காட்சி மிக துல்லியமாக செய்யப்பட்டிருக்கிறது. அங்கு மேலும் துர்கையின் வடிவம் மற்றும் பல்வேறு தேவதைகளின் உருவச்சிலைகளை நாம் பார்க்க முடிகிறது. வாளிக்கும் சுக்கிரனுக்குமான சண்டை நாகா இனத்தின் உறைவிடமாக தெரிந்து பின்னர் அர்ஜுனனும் வாசுதேவ கிருஷ்ணனும் தீவிக்கும் காந்தாவனம், கம்சனை கொண்டும் கிருஷ்ணன், குரு சீட மரபை காட்டும் முனிவர்களின் கூட்டு என்று இந்த சுவர்களில் ஒவ்வொரு பகுதிகளிலும் மிக அழகாக சிற்ப செதுக்கு வேலைகளை செய்து இதிகாச புராணங்களை தத்துருவமாக எடுத்து கூறியுள்ளார்கள். மேலும் மன்மதன் ரதியுடன் சிவபெருமான் மேலிருந்து அந்த வானத்தை வீசுவது போலவும் அவர் சிவபெருமான் அந்த மன்மதனை அழிப்பதும் ரதி அவரிடம் தன்னுடைய கணவரை மீட்டுக் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்வதும் அங்கு தத்துருவமாக செதுக்கப்பட்டுள்ளது. நுழைவாயிலில் நாம் பார்க்கும் பொழுது நடராஜர் தாண்டவம் ஆடுவதும் காரைக்கால் அம்மையார் அங்கு பாடுவதும் தேவகணங்கள் வாத்தியங்கள் வாசிப்பது மிக தத்துவமாக அமைக்கப்பட்டுள்ளது. இந்த இடிபாடுகளுக்கிடையே இந்த கலை பொக்கிஷங்களை நாங்கள் பார்த்து மகிழ்ந்தோம்.